हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल सो इनकी ना पाक पोरना कंडिपा एल्ला पेंगल में रुम्ब यूस्फुलान वीडियो था सो नम वो इनकी पातमना जपानीस अप्रमा वंदे आफ्रिकन ओल्ड व्यूस पत्ती इनकी वंदे कंपेर पन पारों सो कंडिपा इंद वीडियो वंदे रुम्ब हेल्पफुला इरुक्कुम नानिक्किरेन वांगा वीडियो कुल्ला पोगलाम सो वंदे पातमना नम वंदे ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபுட் ஹேபிட்ஸு லைக் இன்னும் நம்மளோட ஸ்லீப்பிங் பொசிஷன் எல்லாமே வந்து பர்சன் டு பர்சன் வந்து ரொம்ப சேஞ்சஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளோட இந்தியாவோட ஃபுட் ஹேபிட்ஸே ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப்ரிக்கன் ஃபுட் ஹேபிட்ஸே ஒரு மாதிரி இருக்கும், ஜப்பானீஸ் ஃபுட் ஹேபிட்ஸே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா லைக் இன்னும் ஜெண்டர் ப்ரிடக்ஷன் கூட பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சைனீஸ் ஜெண்டர் ப்ரிடக்ஷன் எல்லாம் பார்த்துருப்போம். பட் என்னென்னா நம்ம வந்து ஜப்பானீஸு அப்புறமா வந்து ஆஃப்ரிக்கன் ஜெண்டர் ப்ரிடக்ஷன் வந்து நிறைய பார்க்கறது கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். பிகாஸ் என்னன்னாக்கா நம்ம வந்து ஆஃப்ரிக்கன்ஸு அப்புறமா ஜப்பானீஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஜப்பானீஸ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம், அவங்களோட லைக்கினோ அவங்க வந்து ஹோம்மேடு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஜெண்டர் ப்ராடக்ட் வந்து ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய வந்து எனக்கு டவுட் இருந்தது. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ என்னோட ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஜப்பானீஸ் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த பெங்களூர் சிட்டிங்களில் எல்லா வத்திலங்களும் இருக்கிறாங்க, எல்லா வரத்துலையும் எல்லோரும் கலந்துதான் இருப்பாங்க. லைக் இன்னும் ஸோ அவங்களோட ஜெண்டர் ப்ரிடக்ஷன் வந்து எப்படி இருக்கும். ஸோ வந்து என்னென்னா எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. ஸோ ஜப்பானீஸ் ஜெண்டர் ப்ரிடக்ஷன் வந்து அவங்க வந்து என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ஈக்குவலாக லைக் இன்னும் பார்த்தோம்னாக்கா யூரின் வச்சு தான் வந்து ஜெண்டர் ப்ரிடக்ட் லைக் இன்னும் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. அது இந்தியாவானா இருக்கட்டும், ஃபாரினானா இருக்கட்டும், லைக் இன்னும் எந்த கண்ட்ரி இருந்தாலும் யூரின் வச்சு தான் செக் பண்ணுறோம். ஸோ ஜப்பானீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூரின்ல அந்த ஒரு அரிசி போட்டு 24 hours வந்து வெயிட் பண்ணி வைப்பாங்க. ஸோ வந்து என்னென்னா ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஸோ அவங்களோட ஹார்ட் பீட் ரேட் லைக் இன்னும் பேபியோட ஹார்ட் பீட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகினே வந்ததுனாக்கா அது வந்து பாய் பேபின்னு சொல்லுவாங்க. ஜப்பானீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த அரிசி கண்டி 24 hours வந்து ரொம்ப எலர்ஷன் ஆயிடுச்சுனாக்கா அது வந்து பாய் பேபின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா ஜப்பானீஸ் வந்து லைக் இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அவங்க வந்து அது அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து என்னென்னா அவங்களோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. மேபி அவங்களுக்கும் இருக்கலாம் பட் அவங்க அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தோம்னாக்கா ஜப்பானீஸோட லைக் இன்னும் ஜெண்டர் ப்ராடக்ட் பிரகாரம் அவங்க வந்து பார்த்தோம்னா பிரஸ்டெல்லாம் வந்து ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா. ஸோ ஈவன் மேபி லைக் இன்னும் தைஸ் அண்டு லைக் இன்னும் நெக் ஹாண்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நெக் ஹாண்டு வந்து சேஞ்ச் ஆகும். அவங்க பிரகாரம் வந்து பார்த்தோம்னாக்கா பிரஸ்டெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் மாதிரி லைக் இன்னும் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் எடுத்துக்கணும், ஆஃப்ரிக்கன்ஸ் எடுத்துக்கணும் அவங்க கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுனால அவங்க சரி அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்களுக்கும் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில். ஸோ வந்து என்னென்னா நம்ம வந்து குறிப்பாக வந்து அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜப்பானீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் நெயில் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆஃப்ரிக்கன்ஸும் வந்து அதை எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து லைக் நெயில் க்ரோத் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ்க்கும் வந்து நல்லா நெயில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா ஜப்பானீஸ் வந்து ஸோ வந்து ஃபஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்கு வந்து லைக் இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேபி ப்ரெக்னென்ட் லைக் இன்னும் செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட்டாக இருந்தாக்கா ஃபஸ்ட் பேபிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுனாக்கா அது வந்து பாய் பேபியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியாக்காரும் வந்து நம்ம வந்து அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பிகாஸ் என்னென்னா செவலை போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஈவன் எனக்கும் இருந்தது. என்னோட பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் என் பெண் குழந்தை வந்து அதிகமாக வந்து சிக் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து டெலிவரி ஆன பேருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா இன்கேஸ் நம்ம ஸ்டொமக்கில் கண்டி பாய் பேபி கண்டி இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து அடிக்கடிக்கும் வந்து ஸோ அடிக்கடிக்கும் வந்து என்னென்னா ஒரு மாதிரி ட்ரீம்ஸ் வந்து அதிகமாக வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானீஸ் சொல்கிறாங்க. பட் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து இது பிலீவ் பண்ணுறதில்லை. ஸோ வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷனுக்கும் அவங்களுக்கும் ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா காமனாகவே ஸோ உங்களுக்கு கூட இது பார்த்து சேஞ்சஸ் கண்டி இருந்ததுனாக்கா ஸோ உங்களுக்கு கூட இது பார்த்து சேஞ்சஸ் கண்டி இருந்ததுனா பாய் பேபிக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாய் பேபின்னு டிசைட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.